அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நேசமான எழுத்தாளராகவும் நயமான கவிஞராகவும் தமிழ் திரையுலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள். கூட்டு குடும்பங்கள் முற்றிலும் சேர்ந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் குடும்ப உறவுகளின் உன்னதமான பண்புகளை தமது அணிலாடும் மூன்றில் என்ற நூலில் அவர் படித்திருக்கிறார். கூட்டு குடும்பத்தில் இருக்கும் ஆனந்தம் எல்லை இல்லாதது. பொருளாதார புயலில் சிக்கி சிதைந்த குடும்பங்கள் தனித்தனி குடும்பங்களான பிறகு மீண்டும் தங்கள் பழைய உறவுகளை நினைத்து ஏங்கி தவிப்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படி அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தாய், மாமன், அத்தை, சித்தி, சித்தப்பா என உறவு விழுதுகளை தாங்கி நிற்கும் ஒரே ஆணிவேர் அன்பு. இதன் அடிப்படையில் குடும்ப உறவுகளிடையே நிகழ்ந்த வாழ்வியல் உணர்வுகளை நவீன தமிழ் நடையின் அனுபவக் கட்டுரைகளாக செதுக்கியிருக்கிறார் நா. முத்துக்குமார் அவர்கள். அணிலாடும் ஒன்றில் என்ற தொடராக வந்த இந்த கதை தொகுப்பானது பல வாசக நெஞ்சங்களை அள்ளிச் சென்றது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. படித்த அனைவரும் தங்கள் உறவுகளை தேடிச் சென்று நேரிலோ, கடிதங்கள் மூலமாகவோ, தொலைபேசி மூலமாகவோ ஆனந்த கண்ணீர் விட்டு பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ் இலக்கிய உலகில் குடும்ப உறவுகளை பற்றி முழுமையான ஆவணமாக வெளிவந்திருக்கும் இந்த நூல் நம் அனைவர் மனதையும் கவர்வது உறுதி. இந்த நூலின் ஒரு சிறிய பகுதி உங்கள் பார்வைக்காக. நன்றி. அம்மா என்றார் ஒரு அம்மா தான். உன் அம்மா என் அம்மா என தனித்தனி அம்மாக்கள் கிடையாது, ஒரே அம்மா. சிந்தாநதி என்ற நூலிலிருந்து லா சா ரா அவர்களின் ஒரு சிறு கவிதை. அம்மா நேற்று மீண்டும் கனவில் வந்தார். பனி மூட்டத்தை ஊடுருத்து பாயும் மஞ்சள் வெயில் போல முகம் இங்கும் ஒளி கூடியிருந்தார். கனவில் அவள் நின்ற இடம் நாங்கள் முன்பு வசித்த கிராமத்து சிறு வீடு. அவள் முன்பு நான் சிறுவனாக நின்றேனா, வயதாகி இருந்தேனா தெரியவில்லை. எப்படி இருந்தது என்ன? அம்மாக்களின் கண்களுக்கு எத்தனை வயதானாலும் பிள்ளைகள் குழந்தைகள் தானே. இப்போதெல்லாம் அம்மா அடிக்கடி கனவில் வருகிறாள். வழக்கம் போல இந்த கனவிலும் அவள் ஏதும் பேசவில்லை. ஒரே புன்னகை, ஒரே ஒரு புன்னகை. தனித்த வனத்தில் காற்றை எதிர்கொள்ளும் ஒற்றை பூவின் புன்னகை போல வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் கடந்து மௌனமே மோனம் என்று உணர்த்துவதைப் போல. கோயில் பிரகாரங்களில் வௌவால்களின் கிரீச்சிடல்களை தாண்டி கருவறையில் கிடந்தபடி பிரபஞ்சத்தை உற்று நோக்கும் கடவுளின் புன்னகையைப் போல முடிவுறாமல் புன்னகைத்து கொண்டே இருந்தால் அம்மா. அம்மாவை நோக்கி நான் நடந்து அவள் கைகளை பற்றி திடீரென்று கனவு கலைந்து கண்விழித்து பார்த்தேன். மீண்டும் உறக்கம் வரவில்லை. செல்போன் தேடி மணி பார்த்தேன். விடுவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. பக்கத்தில் மனைவியும் மகனும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிகரெட் பற்ற வைத்தபடி வாசலுக்கு வந்தேன். ஆழம் விழுதுகள் போல உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்துவிடா நான் இருந்தேன். எதிர் ஃப்ளாட் வாட்ச்மேன் எஃப்எம்ஏ அலறிவிட்டு காதுகளில் மஃபர் சுற்றி உறக்கத்தில் கிடந்தார். அம்மாயின் நினைவுகளில் நுழைந்தபடி அலைக்கழித்து கொண்டு இருந்தார். அம்மா, உன்னை முதன் முதலில் நான் எப்போது சந்தித்தேன்? அறிமுகமாகி பேசி பழகி விடை பெற்ற பின் முகம் மறக்கிற ரயில் ஸ்நேகமாய்த்தான் இருந்தோம். உனக்கு நானும்
எனக்கு நீ. உனக்கு நான் அறிமுகமாகும் முன்பே எனக்கு நீ அறிமுகமாகிவிட்டாய். உன் முதல் தரிசனம் எனக்கு அகதரிசனமாகத்தான் இருந்தது. திரவங்களின் கதகதப்பில், நடக்கையில் புலப்படும் மெல்லிய அதிர்வுகளில், உடலை நனைக்கும் சிவப்பு நதியில், பனிக்குடத்திடலின் பாசப்பிடிப்பில் உன் முதல் தரிசனம் எனக்கு உள்முக தரிசனமாகத்தான் இருந்தது. ஆனால் அம்மா, அப்போது என் பார்வை தொப்புள் கொடியில் இருந்தது. சந்தனமாக மேடிற்ற வயிற்றில் விரல்களால் வருடிய போதும், அடிக்கடி என் வளர்ச்சியை அசைவுகளில் உணர்ந்த போதும், உன் முதல் தொடுதல் எனக்கு வாய்த்தது. பூமென்மை வயிற்றில் மெத்தென்று உதைத்தேனே அம்மா, அப்போது என் பார்வை பாதத்தில் இருந்தது. உன்னுடைய மிச்சமாக வெளி உலகில் நான் பிறந்தபோது, பிடிபடாத ஒளிகளுடன் நோய்த்துகள் படிந்த மருத்துவமனை சூழலில் என்னை எடுத்து உன் மடியில் சாய்த்து கொண்டாயே அம்மா, அப்போது என் பார்வை உன் சேலையின் கவிச்சு வாசனையில் இருந்தது. எல்கேஜி வகுப்புக்கு எனக்கு பிடிக்காத கீரை சாதத்தை நீ பள்ளிக்கு கட்டித்தர, சாயங்காலமானதும் சண்டை போடும் ஆவேசத்தில் வீட்டுக்கு வருகிறேன். ஏன் இத்தனை கும்பல் நம் வீட்டில்? புத்தகச் சுமையுடன் நடையில் வேகம். என் பெரிய அம்மா பாயில் படுத்து கிடக்கிறார். பலகையில் உன்னை படுக்க வைத்திருந்தார்கள். உலகை பற்றிய என் பார்வை திறந்தபோது உன் பார்வை மூடியிருந்தது அம்மா. அப்போது என் பார்வை சோகத்தில் இருந்தது. உன்னை உலுக்கி என்னை தூக்கியது யார்? எவர்? ஒன்றும் புரியாமல் குரல்களுக்கு மத்தியில் குலுங்கி குலுங்கி அழுதேன் நான். பக்கத்து விட்டு மாமி ஆறுதல் சொல்லி கரும்பு தின்ன தந்தார்கள். ஆனால் அம்மா, அதற்கு அப்புறம் நான் தின்ற கரும்புகள் எல்லாம் கசக்கவே செய்தன. நிலவை யாராவது முழுவதுமாக பார்த்தது உண்டா? சிவப்பையும் நீளத்தையும் குலைத்து தகதகக்கும் தீபத்தின் தரிசனம் யாருக்காவது முழு நிறத்துடன் கிடைத்தது உண்டா? ஊருக்கு ஊர் நிறம் மாறும் தண்ணீரின் உண்மை சுவை என்ன அம்மா? பிடிக்க வரும் சிறுவனின் கையில் வண்ணத்தை பதித்து வலுக்கிச் சென்ற வண்ணத்து பூச்சியாகத்தான் உன்னுடனான எனது நாட்களும். ஞாபக அடுக்குகளின் ஆழ்கிடங்கில் உனக்கும் எனக்குமான சம்பவங்கள் ஒன்றிரண்டே மிச்சம் உள்ளன. என் ஜலதோஷம் நீங்க கசாயத்துக்காக நான் தும்பை பூ தேடியதும், தவளை அடிக்காதடா உங்கள் அம்மாவுக்கு தலைவலிக்கும் என எவனோ சொன்னது கேட்டு பயந்து நான் அடிக்காமல் நின்றது. ஆலம்பளம் தின்னுட்டே பைத்தியம் பிடிக்கப் போகுது. நண்பர்கள் பயமுறுத்த ஓடி வந்து உன் மடியில் நான் பாதுகாப்பாக படுத்ததும். இவைதானே அம்மா அறியாத 5 வயதில் எனக்கே எனக்காக நீ வைத்து விட்டு போன கொஞ்சோண்டு நினைவுகள். அழுது புலம்பி நான் அலறிய ராத்திரிகளில் நிலா இருந்தது, சோறும் இருந்தது, ஊட்டத்தான் நீ இல்லை. கடைசியாக கூரையில் நீ தலைவாரிச் செருகிய சுருட்டை முடியை வைத்திருக்கிறேன் பத்திரமாக. கடைசியாக நீ உடுத்தி கலற்றிய சேலை இப்போதும் இருக்கிறது என் மனதின் குளிர்போக்க. சமீபத்தில் ஆங்கிலத்தில் ஒரு கவிதை படித்தேன். நான்சி யுல்லியட் என்கிற பெண் கவிஞர் எழுதிய கவிதை அது. வான்கூவர் நகரத்தில் ரயில் நிலையம் ஒன்றுண்டு. மரக்கட்டைகளாலான அதன் நடைபாதையில் முன்பொரு முறை என் சிறு வயதில் அம்மாவும் நானும் ரயிலுக்காக காத்திருந்தோம். அங்கு வைத்துதான் அம்மாவின் தம்பி இறந்து போனதை யாரோ வந்து அம்மாவிடம் சொன்னார்கள். கன்னங்களை தாண்டி கால்விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்த பிறகும் அதிர்ச்சியுடன் அம்மா அந்த நடைபாதையிலேயே நின்று கொண்டிருந்தார். உலகம் என்பது அணுக்களால் ஆனது. நாம் ஒரு மேஜையை தொடுகிற போது மேஜையும் நம்மை தொடுகிறது என்பது உண்மையானால் அன்று அந்த நடைபாதையில் அம்மாவின் அணுக்களும் கலந்திருக்கும். நான் போய் அந்த நடைபாதையில் அம்மாவுடன் நின்ற அதே இடத்தில் நீண்ட நேரம், மிக நீண்ட நேரம்
கன்னங்களை தாண்டி கால்விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்த பிறகு. கவிதையை மொழிபெயர்த்த பிறகு கன்னங்களை தாண்டி என் கைவிரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்திருந்தன. அம்மா, நீ நிரந்தரமானவள், உனக்கு அழிவில்லை. ஆகாயம் நீ, சுற்றி சுடரும் சூரியன் நீ, சந்திரனும் நீ, நட்சத்திரங்களில் நின்று ஒளிரும் பிரகாசத்தில் இருந்து புலப்படும் உன் கண்கள் நான் அறிவேன். அம்மா, நீயே முகிலாகவும் முகில் தூவும் மலையாகவும் மலை நனையும் நிலமாகவும் மலர்ந்து கொண்டே இருக்கிறாய். நதியும் நீ, கரையும் நீ, கரை தாண்டி விரியும் காட்சியும் நீ. சிறுபிள்ளை உடனிருக்க கார்த்திகை மாதத்தின் அந்திக்கருக்களில் திண்ணை எங்கும் அகல்விளக்கு ஏற்றுபவளிடம் ஆலமரக்கிளையில் பழஞ்சலையை தூளியாக்கி கைக்குழந்தையை கிடத்திவிட்டு அறுவடை வயலில் வேலை செய்யும் நொடிக்கொரு தடவை திரும்பி பார்ப்பவரிடமும் அப்பார்ட்மெண்ட் பூங்காவின் சிமெண்ட் பெஞ்சில் காத்திருக்கும் மகனை அலுவலகம் முடிந்துவிட்டு சட்டை புழுதியோடு அள்ளி அணைப்பவளிடமும் பள்ளியின் மெயின் கேட் மூடிவிடக்கூடாதே என்கிற பதப்பதப்பில் மாநகரத்து சிக்னலில் இடுப்பில் யூனிஃபார்ம் குழந்தையோடு கடப்பவளிடமும் புதைக்கின்ற மகன்களையெல்லாம் விதைக்கின்ற விதைகளாக எண்ணிக்கொண்டு இருக்கும் ஈழத்து தாய்களிடமும் நான் காண்பது உன் முகம்தானே தாயே. மார்க்சிம் கார்கியின் தாய் தொடங்கி மார்க் வெஸ்லின் எலாந்த்ரா வரை பட்டினத்தார் மூட்டிய தீயில் தொடங்கி புதுமைப்பித்தனின் சிற்றன்னை வரை கலையிலும் இலக்கியத்திலும் நான் காணும் தரிசனங்கள் உன் அகம்தானே தாயே. நீ எப்படி இறக்க முடியும்? உன் கருவாகி உனக்குள் உருவான சின்னஞ்சிறு செடி நான், மண்ணுள் நான் வீழ்ந்து மெல்ல உதிரும் வரை என்னுள் நீ வாழ்வாய் அம்மா. நன்றி.